எல்லாருக்கும் இனிய ரமலா நல்வாழ்த்துக்கள். ஆனா இது சிம்பிளான உணவை தாண்டி ரொம்ப மனநிறைவான உணவு. ரொம்ப மாசங்களுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடுறோம். கொஞ்சம் குறைஞ்சாலும் கோபத்துல சாப்பிட மாட்டேன். அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்கள், ஈத் முபாரக். என்னுடைய வாழ்த்தை வந்து நான் ஆரம்பிக்கும் போதே சிங்கப்பூர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு நமக்கு ரமலான், இன்னைக்கு சிங்கப்பூர் ரமலான். ரெண்டு ரமலானையுமே நான் கொண்டாடுனதை வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறேன். இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும், எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இதோ கிளம்பியாச்சு இந்தியாவுக்கு. நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அதை விட ஒரு பெரிய சந்தோஷம், கருப்பு ரோஜாவுக்கு தெரியும். இந்த 30 நாள் நான் வந்து வீடியோஸ் போடலை, ஒன்லி ஷார்ட்ஸோட முடிச்சுட்டேன். நம்ம லாங் வீடியோ எதுவுமே எடுக்கலை, அதுக்கான நேரமும் நம்ம ஒதுக்கல, வேலையெல்லாம் இல்ல, வேணா அப்படிங்கிற மாதிரி தெளிவா இருந்தேன். இதுதான் என்னுடைய இந்த 30 நாள் கழிச்சு லாங் வீடியோ. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் சாட்டிஸ்ஃபைடாவும் இருக்கும். நம்ம இதுல ரமலான் வந்து காலையில தொழுகையில ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அறந்தாங்கி போறது. நாளைக்கு முழுக்க என்னுடைய மகிழ்ச்சியான விஷயத்த உங்க கூட பகிர்ந்துக்கிறேன், உங்களோட மகிழ்ச்சியான விஷயத்த எங்க கூட பகிர்ந்துக்கங்க. இந்த ரமலான் எல்லாருக்குமே சிறப்பான ரமலான அமையணும். நீங்க கேட்ட எல்லா துவாக்களும் இறைவன் அருளால உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கறத என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். வாங்க மக்களை வீடியோக்களை போகலாம். இது சரி, ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பா வந்து எல்லாரும் காலையில அவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சு குடிச்சு தொழு அந்த மாதிரி வேலைகள் நடந்திருக்கும். நான் வந்து இறங்கினதே 6:30 அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பொறுமையா என்னோட வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்பதான் குளிச்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து புத்தாடி தான் அம்மா போட வச்சுக்கிட்டாங்க. எந்த ட்ரெஸ் போடுற அப்படின்னாங்க. என் தம்பி எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போட்டுதான் அம்மா தொழு வேணிங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து தம்பி எடுத்து கொடுத்த சுடிதார் ஒன்று இருக்கு, எடுத்து கொடுத்ததான் எடுத்து கொடுத்தான். சாரோட எடுத்து கொடுக்காம வெறும் சுடிதார் எடுத்து கொடுத்துருக்கான். அதுக்கு நம்ம ஒரு சாலை ஒன்று தேடணும். ஸோ அதனால அதை போட்டு தொழுது முடிச்சுட்டு காலை உணவு வந்து ரெடி ஆகுது. ஏன்னா மத்தியானம் வந்து இறந்தாங்க போகிற பிளான் இருக்கு, அதனால காலை உணவு மட்டும் நான் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். கண்டிப்பாக நல்லா நிறைய வீட்டில் வந்து ஏகப்பட்ட தடபடலாம் இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் எப்பவுமே அந்த சிம்பிள் ரெசிபி தான் இருக்கும். அதே மாதிரி காலையில் நாங்கள் வந்து ரமலான் நேரத்தில் எல்லா வருஷமும் ஒன்று பண்ணுவோம். அது இன்னமும் யாராவது பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். இந்த நாகூரணி ஃபையாவுடைய பாடலை வந்து போட்டு விட்டுருவேன். காலையிலேருந்து ஓடும் அது, வந்து ஐயாவே வந்து அமர்த்துவார் மத்தியானம், அந்தளவுக்கு ஓடும். ஃபுல்லாக வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் கேட்டு சந்தோஷமாக இருக்கும். அது அதெல்லாம் வந்தால் தான் எனக்கு ரமலான் அப்படிங்கிற ஒரு நினப்பே வரும். அந்தளவுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அந்த பாட்டெல்லாம். ஸோ அதை கேட்டுட்டு இருக்கோம், ஜாலியாக இருக்குது அப்படியே ஆரம்பிச்சாச்சு. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தொழுதிருப்பீங்க, எங்களுக்காகவும் துவா செய்யுங்க, உங்களுக்காகவும் நாங்கள் எப்போவுமே துவா செய்கிறோம். அதான் பாடல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ ஓடாது, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும்னு. ஸோ எங்கள் மரியா ஆண்டி வந்து டார்லிங், எங்களுக்கு டார்லிங், உங்களுக்கு ஆண்டி அப்படியே கொண்டுறேன். சும்மா என்ன உணவு, காலை உணவு, ரமலான் உணவு? இட்லி, வடை, சாம்பார் சட்னி. சாம்பார் சட்னி, ஆமா. இப்பதான் வெங்காயம் உரிக்கிறாங்க. முக்கியமா இதை காட்ட மறந்துட்டேன், என் ஹஸ்பண்ட் தொழுதுட்டு வர்றதுனால ஆரத்தி எடுக்கிறதுக்காக கரைச்சி வச்சிருக்கேன். இதுல வெத்தலை போடுவாங்க, வெத்தலை இல்லை, அதனால வந்து 3 மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா 3 பேர் தான் அவரை பார்த்து கண்ணு வைப்பாங்க, 3 பேர் போதும். சாப்பிட்டுட்டு ஏய், எங்க அத்தா கூட தேர தேவல தங்க கொஞ்சம் கூடி இருக்காரு. நீங்க தான் 100 உள்ளுக்குல இருக்கு கட்டு, அந்த கட்டு எடுத்து தரேன். என்ன தங்க பொசுக்குன கட்டு கட்டுங்கறீங்க? 500 கட்டு அங்க உள்ளுக்குல இருக்கு எடுத்து. உண்மையிலே 500 கட்டு வச்சிருக்கீங்க? ஆமா, எலெக்ஷன் டைம்னால வெளியில எடுக்க முடியல, அதனால உள்ளுக்குல வச்சிருக்கேன். தங்க இந்த வீடியோ நான் போட்டதுக்கு அப்புறம் ரைடு வந்துருவாங்க, எனக்கு புரியல. நம்ம வீட்ல எப்படி ஐயா, மக்களே, எங்க வீட்ல 10 ரூபா கட்டு தான் இருக்கும். இவர் போய் சொல்றாரு, பள்ளியில வாசல்ல போடுறதுக்காக 10 ரூபா கட்டு நான் கொஞ்சம் வாங்கி வச்சிருப்போம். 10 ரூபா கட்டு 20 ரூபா வாங்கிக்க, 10 ரூபா கட்டு 20 ரூபா கட்டுன்னு கடத்த பார்த்தா 100 ரூபா. நீ இந்த 100 ரூபாய கொடுத்துட்டு 100 ரூபா சொல்லி காட்டுவீங்க, கரெக்டா? சொல்லி கட்டுற குடும்பத்துல இருந்தா நான் வந்திருக்கேன். இல்லடா, திருட்டு குடும்பத்துல. செட்டியே குடிங்க மச்சான். ஆனா இந்த ஒரு குணத்தை நானே உங்களை பாராட்டுறேன். அம்மா வந்து உங்களுக்கு சாப்பிடறதுக்கு காசு கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. பிரியாணி நீங்க வாங்கி சாப்பிட சொல்லி காசு கொடுத்தாங்களாம், நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு. பட் ஆனா நீங்க ஸ்வீட் வாங்கிட்டு இந்த லிஸ்ட்ல கூட உங்களுக்கு எனக்கு ஒரு ஸ்வீட் வாங்கணும் தோணல. இந்த லிஸ்ட்ல நீங்க கிடையாது, வேற லிஸ்ட்ல வச்சிருக்கேன். என்ன லிஸ்ட்? என்ன
அங்க வர சொல்லுங்க. ஏய் இவங்களை குடுத்துட்டு இருங்க மச்சான். இல்ல அவங்க வர சொல்லுங்கப்பா. பாவம் இல்ல அங்கேயே நடந்து வரணும் அடிச்சலாம். குடுத்துடுறி. காலை உணவுக்கு நாங்க தயாராகிட்டோம். காலை உணவு நம்ம ஷார்ட்ஸ்லயே போட்டிருப்போம். ரொம்ப சிம்பிளான உணவு தான். ஆனா இது சிம்பிளான உணவை தாண்டி ரொம்ப மன நிறைவான உணவு. ரொம்ப மாசம் கழிச்சு ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடுறோம். ஏன்னா சஃபாலா இருந்தா அவளுக்கு ஊட்டிட்டு சாப்பிடுறதுக்கே லேட் ஆகும். இன்னைக்கு எல்லாம் அறந்தாங்களா இருக்கிறதுனால நாங்க ரெண்டு பேரும் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்திக்கிறோம். நாங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அறந்தாங்க போறோம் மக்களே. இவரும் ட்ரெஸ் மாத்திட்டு வர கொஞ்ச நேரத்துல சாப்பிடுங்க. வடை எப்படி இருக்கு? நானே செஞ்சேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மரியாக்கா என்ன கொன்றுவாங்க. நம்ம வந்து அறந்தாங்கி கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த புல் வீடியோ போட்டு. அதுவே வந்து ஷார்ட்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி வருதுங்க. இப்படியே போனோம். மாமியார் மாமனாரை மட்டும் பார்த்துட்டு, ஏன்னா காலையிலேயே எங்க மாமனார் வந்து நான் விஷ் பண்ணோன்னே இப்பமா வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாரு. பட் எங்க மாமியார் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஐயோ குத்தணும் போல வந்து நேரில் அப்படி குதிக்கிறேன். ஸோ அதனால போயிட்டு ஐ வளையல் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அழகா இருக்கு. என்னுடைய நட்பு வாங்கி கொடுத்தது. ஆக்சுவலி என்னன்னா போயிட்டு எங்க மாமனார் மாமியாரை பார்த்துட்டு, பக்கத்துல சின்ன மாமனார் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அறந்தாங்க போலாம். எங்க மாமியார் கேக்குறாங்க. நான் ஒத்து கேட்டு எங்க வீட்டுக்கார் போன் வச்சுட்டேன். ஸோ அதனால வந்து போயிட்டு அவங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு அங்க போய் வந்து முக்கியமா எதுக்கு போறோம்? நோம்பு காசு வாங்க தானே. இந்த நோம்பு காசை வாங்கிட்டு திரும்பி வந்துருவோம். எங்க டேடி கிட்ட நோம்பு காசு வாங்கலான்னு கிளம்புறேன். எங்க மாமியார் அதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு நீங்க அத்தாட வாங்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கிளம்பிட்ட குடும்பத்தோட குடும்பம் உங்க அண்ணன் 100 ரூபா கொடுப்பாரு. 100 ரூபாயா இருந்தாலும் நல்ல காசு. 500 ரூபாயா இருந்தாலும் நல்ல காசு. 100 ரூபா வாங்கினா 2000 ரூபாய் டீசல் போட்டு போயிட்டு இருக்கேன். அண்ணன் பாக்கணும்னா நீ போய்தான் அவனு போ. எங்க அத்தா போய் பாத்துட்டு 100 ரூபா இது 100 ரூபா சின்ன பிள்ளையா போது 10 ரூபா கொடுத்தாரு. இப்பதான் 100 ரூபா. அதே மாதிரி மாமனார் சின்ன பிள்ளை இருந்தா 10 ரூபா கொடுத்துறாரு. இப்பதான் காசு ஏறி ராது. ரெண்டு பிள்ளை பெத்தாதான் 500 ரூபா தான். இதுக்காக நான் இன்னும் ரெண்டு பேத்து 1000 ரூபா வாங்கணும். மாமியார் சுகர் இருக்கு. மாமியார் மட்டும் தான் காலி பண்றது. மாமனார் ஃப்ரெண்டு மாமனார் எங்க சின்ன மாமனார் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோல வந்து பாரு. நான் நல்ல நாள் பெரிய நாள் மட்டும் தான் ஜாயின் பண்ணிக்கிறேன் எல்லாரையும். விஜய் நம்ம பிரியாணி சாப்பிட்டு வருஷம் ஆகுது விஜய். 2004 அப்புறம் 20 வருஷம் ஒரு மாதிரி கருத்து என்ன மாதிரியே போயிட்டானே. பாய் நல்லா இருக்கீங்களா? மணி என்ன? வந்த வேலையை பாக்க ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி, தால்ச்சா, தால்ச்சால ஒரு 1 பீஸ் போட்டிருக்கேன், அதே ஆட்டையே போட்டேன். தயிர் வெங்காயம், முட்டை, 65 கிரேவி எனக்கு வேணான்ட்டு, ஆனா என் வீட்டுக்கார ரெக்கம்ல வாங்கி சாப்பிட்டுருக்காப்ல. இதுதான் இன்னைக்கு எங்களுடைய லஞ்ச் மேடம். நல்லா இருக்கு. அழகா தானா வந்து வாங்கிக்கல. பிரியாணி ஓரமா இருந்துச்சு, சிக்கன் ரெண்டு வீட்டுக்கு போட்டுதானே.
நீங்களா பிரியாணியா சொல்றீங்க, நான் சிக்கன் கிரேவி சொல்றேன். நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு ராஜா. நீங்க மறுபுறுத்தி கூப்பிட்டதுல வந்தோட எங்க திருச்சியில 1000 கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. விஜய் அடுத்து நம்ம திருச்சி வீட்டுக்கு வர்ற, நீ இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு என்ன வாழ்த்து சொல்லவே இல்ல, ரம்ஜான் வாழ்த்து. பெரிய பெரிய சேனல் ரம்ஜான் வாழ்த்து சொல்லுங்க. என்னமோ வித்தியாசமா திங்கறாங்க, எவனும் தர மாட்டாங்க. ஐயா எனக்கு பீடா குடுக்கவே இல்லைங்கய்யா, ராஜா பாய் எனக்கு குடுக்கவே இல்லையா பாய், தானா மெயின் இல்ல. வாங்கணும்ல சூப்பர் 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 சூப்பர். எப்படி வந்தோம், அப்படியே ஃப்ரெஷ்ஷா ரோஜா பூ மாதிரி வந்தோம். போகும் போது பாரு எப்படி போறோம். என்ன அது சஃபா வந்து காலையில இருந்து அழுகை. எங்க டேடி வந்து ஏன் அந்த லைட்ட போடுங்க டேடி. நோம்பு காசு எங்க டேடி, எந்த வயசுல முறுக்கு திங்கிறீங்களே. அதான் பல்லுனா முறுத்திம்பாங்களா, நாங்க ரெண்டு பேரும் முறுத்திமா. ஏன் ஜஸ்து அர்ஷத்தோட ஹேர் கட்டிங் கேவலமா இருக்குன்னு இதை நான் வெட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு தான் முறுக்கு வச்சிருக்கேன், நான் ஹேண்ட்பேக்ல வச்சிருக்கேன் முறுக்கு. நான் ரெண்டு முறுக்கு எடுத்துக்கிட்டேன். எந்த முறுக்குதா, ஒத்தக்கடை முறுக்கா தெரியலையே. எந்த முறுக்கு வேணாம், அதெல்லாம் எனக்கு வேணாம். ஒரு மாமனார் வீட்டுக்கு வந்தா 3 மணி நேரத்துல கிளம்பிடணும். வீடியோ வந்து நம்ம வந்து கொஞ்சமா அனுப்பிச்சிருக்கோம், எவ்வளவு முடியுமோ அந்த டைம்ல நான் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும். நம்ம ரம்ஜானுக்கு எங்க போனோம், எங்க போனோம், எங்க போனோம், அறந்தாங்கில உனக்கு யார பிடிக்கும், அப்புறம் 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 சரி ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவீங்கல்ல, ஒரு பாட்டு பாடுங்கம்மா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஐ காட் பெஸ்ட் யூ டியர், ஐ காட் பெஸ்ட் யூ டியர், ஐ காட் பெஸ்ட் யூ.
அவளுக்கு யாராவது பண்ணா கிளாப் பண்ணுவோம், அதனால நீங்க கிளாப் பண்ணிருங்க மக்களே. ஏ சோ மறக்காம நம்ம கருப்பு ரோஜாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கிளம்புறோம், பாய் 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 மக்களே. சோ மறக்காம எங்களோட வீடியோவை